குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பார்க்க போறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோட சமீபத்த அனுபவத்துல ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வேலை என்னன்னா, ஆடியோ லான்ச்ல பேசுறதும் ப்ரமோஷன்ல பேசுறதும் தான். ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒண்ணு, போய் சேர்றது ஒண்ணு. ஓகே, அதுவே பெரியது. முதல் முறையா இது ஒண்ணு சொல்றேன், முதல் முறையா இந்த தியேட்டர்ல நிறைய எங்க படத்து என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணிருக்கேன். முதல் முறையா இவ்வளவு ஃபுல் ஆடியன்ஸ இந்த தியேட்டர்ல பாக்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளர்களோட சேர்ந்து உங்களோட கெஸ்ட் அதிகமா இருக்காங்க. இது வந்து அண்ட் முக்கியமா என்னன்னா, வந்திருக்காங்க கேசவன் வந்திருக்காரு, நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. தெரியல, யாருனே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்க வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதுவே புதுமையா இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்றேன். எங்க படம் வல்லினம், தட்ஸ் வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் நாகுல். அவரோட படம் மீன் நானு அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்காரு, நாகுல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு, இதே மாதிரிதான் மேலே ஏறும். எங்க டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஏன்னா அவர் ஏற்பாடு என்னன்னா பண்ணி ஏதோ பண்ணல என்னன்னு. இந்த அறிவழகன் டென்ஷனாக தான் இருந்தாரு. ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் அறிவழகன். என்னோட அல்லினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை, இந்தியன் டூல பார்த்து என்னோட ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஏன்னா இட்ஸ் வெரி மை ஃபர்ஸ்ட். என்னன்னா, ஐ வுட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு சார். அவரை மாதிரி நீங்க மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும். உங்க வரவு நல் வரவா இருக்கட்டும், நிறைய மாதிரிதான் வெற்றின்ற இலக்க தெரியுதா. நாங்களும் இதுல போயிட்டு இருக்கோம். அல்ல வாட் டு சே, அண்ட் வாஸ்கோடா காமா த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஐ ஹோப் யூ மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நோ வில் ஃபைண்ட் திஸ் நோ கேப் ஆஃப் குட் ஹோப். தேங்க்யூ சோ மச். ஒன் மோர் திங், நகுல் வந்து குட் ஆக்டர். இந்த மேடையில டூ எக்ஸலன்ட் ஃபாதர்ஸ் ஆர் சிட்டிங், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒன் ஹூ மை அட்வைசர்ஸ் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார், எஸ் தான். ஆனா நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர் வான்மதி ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டு, ஏய் நகுல் சுத்தி பண்ணிக்க ஒரே பயமா இருக்கும், ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவரா பண்றான் நம்மள. இதெல்லாம் ஏன்னா வீட்டுல பார்க்கும்போது நம்ம மனைவில இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பைர் கூட ரொம்ப கூடாது. அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். Then I sent a message to Mr. Shankar. He said, Aditi Kalana bodu or 50 patrika unga sarvam naan tharanum appadina. Idu yen inga solrana, I want to the social, I mean podu media la padi pandrukaga, because I really meant it. And of course Manila was not there. Shankar sir patti ungalukku theriyum, nariya take edupaaru, adhu oru time ku 3 kisses. அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மேல இருக்கும். அப்போ எத்தனை கிஸ்ஸஸ் பாருங்க, எனக்கு அவரை யாருன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு, அப்பவே ரொம்ப ஜாலியா ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா செம்ம ஹாப்பியா இருக்கிற ஒரு ஆளு. அப்படியே இருக்கணும், எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்பவும் கரெக்டா தான் இருக்காரு, ஆனா ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்பப்போ. அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்புல. அவர் தான் சூப்பரா படம் ட்ரைலர் செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும், அது நல்லா மக்கள் கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் அது வந்து இப்ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ரொம்ப அது ஒரு நிறைவா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அண்ட் அது நம்ம நக்குலே பண்றாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. வந்து பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பூஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து சாங்ஸ் அதுலயே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் பாயிண்ட்ல. எனக்கு இருக்க இல்லை, ஏன்னா ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டர் ஆகட்டும், மற்றவங்களுக்கு இருக்கட்டும், எனக்கு சரியான பட்ஜெட் கொடுக்கல, எனக்கு சரியான வந்து ஆர்டிஸ்ட் கிடைக்கல, சரியான வந்து காஸ்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ இன்னைக்கு வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அடாப்டேஷன் தான். இன்னைக்கு நம்ம வந்து நினைக்கலாம், மணி சருக்கு வந்து அவருக்கு நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு, சங்கர் சருக்கு அவர் கிடைச்சதெல்லாம் நினைச்சது கிடைச்சிருச்சு. இப்போ ரொம்ப வந்து ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் கேஸ் ரவிக்குமார் சார் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சதெல்லாம் கிடைச்சது அப்படி கிடையாது. ஸோ அடாப்டேஷன் அப்படின்றது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு.
அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு. நான் என்னுடைய விமர்சன நம்பர் அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அது நேர காமெடி. கேஎஸ் ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும். அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம், இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் லேட்டாக நம்ம குட்லக் தியேட்டரில் தான் பிரிவு போட்டாங்க. அப்போ நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் இன்னும் போட்டிருக்காரு. அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கேஎஸ் ரவிக்குமார் சார் தான். பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் இன்னைய வந்து ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க. அதனால் அவர் கடமைப்பட்டேன். அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். நகுல் வந்து எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார். கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டுன வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ண சொல்கிறீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும், நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்டில் சொல்லுவான். நான் என் சிலர் சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு. வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க. அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து மை மாமு நகுல் வந்து 2011 எங்களுக்கு பழக்கம். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம். ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் நகுல். அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி நகுல். அவர் தொட்டா ஷாக் அடிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜி இருப்பார். இங்கே ரவிக்குமார் சார் வேறு கிண்டில் பண்ணிட்டு இருந்தார், யாரை தாண்டி போனாலும் வந்து யுவர் த மேன் அப்படின்னு நகுல் சொல்லுவார். என்ன இவரை விட்டீங்களே அப்படின்னு. அது சார் அது 2011 அப்படி தான் சார் நான் பார்த்ததுலேருந்து. சாமிங் ஸ்டார் இல்லை, ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில் ஃபார் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து சாமிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சாமிங்காக இருப்பாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யுவர் செல்ஃப் யூனோ ஆஸ் அ ஹியூமனாக வந்து நகுல் வந்து ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்றது மனசுல வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலங்கிறது ரொம்ப ஓப்பனா சொல்லிடுவாரு. நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், ஏன்னா வைக்கமே இல்லையா இப்படி ஓப்பனா ஒத்துக்கலையே அப்படின்னு, இதுல என்னமா அவன் வைக்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ அந்த விதத்துல வந்து அப்பா சொல்லுவாரு இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நகுல் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்றது, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியா வரட்டும். டு த ஹோல் டீம், டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர், நல்லா இருந்தது பாடல். ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாணியில அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியா, ரொம்ப மியூசிக்கலா, ஃபாஸ்டா, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு டைப்பாக நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பார்த்து ரசிச்சிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தி அல்லது இதே மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச்சோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.